விஷயம் அதில் வருது. இந்த அஞ்சு விஷயத்தையும் ஒவ்வொன்றாக பாருங்கள். முதல் சொல்லுங்கள், பிற உயிர்களின் மரியாதையை குறைப்பது. ஒரு சின்ன உதாரணம், இப்போ மகாபாரதத்தை எடுத்துக்கலாம். மகாபாரதத்தில் பிரச்சனையே அங்கே தான் வருது. மகாபாரதத்தில் துரியோதனன் நடந்து செல்கிறான், கால் வலிக்க விடுகிறது, கீழே விழுகிறான். உடனே திரௌபதி பாஞ்சாலி பார்த்து கொல்லுன்னு சிரிக்கிறான். பிறருடைய மரியாதையை குறைப்பது. உடனேயே இவன் சிரிக்கிறத பார்த்த உடனே இவனுக்கு தாங்க முடியல. ஏன்னா அவன் ஒரு பேரரசன். இந்த திரௌபதி வந்து அவனுடைய தம்பிகளினுடைய பிள்ளைகள், மனைவி இல்லையா, தம்பினுடைய மனைவி அப்படிங்கிற பட்சத்தில் இவ அது ஒரு பொண்ணு. அங்கே வந்து ஆணாதிக்கம் கூடினது அந்த காலத்தில். அப்போ என்னை பார்த்து இவ சிரிச்சிட்டாள். அது சிரித்தது சாதாரணமான நிகழ்வு. சாதாரணமாக யாரும் கால்களையும் விழுந்துட்டால் உடனே சிரிக்க தான் வரும். ஆனால் சிரிக்கக்கூடாதுங்கிறது விதி. யாராவது சிரிக்காமல் இருப்பாங்களா? தான் பிள்ளை விழுந்துட்டால் கூட முத தாய் சிரிச்சிருவா. அது விழுந்த உடனே சிரிச்சிருவா. அதுக்கப்புறம் அந்த குழந்தை அழுதுகிட்டே வந்ததுக்கப்புறம் பாப்பா, அப்புறம் அடிபட்டிருந்தா இவள் அழுவா. அதுக்கு மாதிரி தான் அழுவா. அடிக்கெல்லாம் படலைன்னு சொல்லியாச்சு, நான் விழுந்தியா, வாரி வாங்கினியா, நல்லா வாங்க கூட்டம்லாம் வந்திருக்கலாம். நல்லா இது அந்த தாய் மனம். இது ஒரு பெரிய குற்றம்னு சொல்ல முடியாது. ஆனால் பிறருடைய மரியாதையை குறைப்பது, அடுத்தவர்களுடைய சுதந்திரத்தை பறிப்பது, இது வந்து கர்மாவாக உருவெடுக்கும். அன்னைக்கு அவனுக்கு மனதில் ஒரு துவேஷம் வந்து இவளுக்கு, இவளை நம்ம என்ன பண்ணணும், பழி வாங்கணும், இவளை என்ன பண்ணணும், பழி வாங்கணும்ங்கிற எண்ணம் அவனுக்கு உருவானது. ரெண்டாவது உள்ளது என்ன சொல்லுங்கள். உடைமைகளை அபகரித்தல். இப்போ துரியோதனை வந்து என்ன பண்ணுறான், கிருஷ்ணர் வந்து கேட்குறாரு, எம்பா அவங்க நீ சொன்ன மாதிரி காட்டுக்கெல்லாம் போயிட்டாங்க, வனவாசல்லாம் போயிட்டாங்க இல்லையா, எல்லாம் கஷ்டப்பட்டாச்சு. இப்போ அவங்களுக்கு இருக்கிறதுக்கு ஆளுக்கு ஒரு வீடு கொடு, ஒரு நாடு கொடுன்னா, இல்லை ஒரு ஊர் கொடுன்னா, இல்லை ஆளுக்கு ஒரு வீடு கொடுன்னா, அதுவும் ஒன்றால் முடியாதுன்னு சொன்னால் ஒரு வீடு கொடு, ஒரு வீடு, அதுவும் முடியாது. இப்போ அந்த உடைமைகள் முழுக்க யார் பறிச்சிட்டா, துரியோதனன் பறித்தான். அங்கே ஆப்பாயிப்போச்சு. ஒரு மிகப்பெரிய மகாபாரதம் வர்றதுக்கு, அத்தனை பேரும் சாகிறதுக்கு, ஒரு மிகப்பெரிய புரட்சி நடப்பதற்கு காரணங்கள் அந்த கர்மா வித்து தான். அந்த கர்ம வித்து எங்கே வருகிறது? முதல்ல நான் என்ன சொன்னேன், அவளை பார்த்து சிரித்தது, அவளை அழிக்கணும்னு சொல்லும்போது ஒரு பெண்ணை இழுத்துட்டு வந்து நாலு பேருக்கு மத்தியில் வச்சு புடவை அவுக்குறாங்க. எவ்வளோ பெரிய அவமானம், எவ்வளோ பெரிய. அப்போ அவருடைய சுதந்திரத்தை பறிப்பது. அந்த இடத்துல என்ன நடக்கிறது? அவருடைய சுதந்திரத்தை, அதனால்தான் அவள் என்ன பண்ணுறா, சபதம் எடுக்கிறாள் இல்லையா. அப்போ ஒரு பெண்ணினுடைய சபதத்தில் எடுக்கக்கூடிய சூழலுக்கு உருவாகிறான். இவங்க சிரித்தது ஒன்று, இங்கே வந்து இவளுடைய அவமானம் ஒன்று, அங்கெல்லாம் வித்து உண்டாகிறது. அதே மாதிரி அவனுடைய சொத்துக்களை பறித்தது, அங்கேயும் ஒரு வித்து உண்டாகிறது. நீங்கள் சாதாரணமாக நீங்கள் நினைக்கலாம், எனக்கு ஏன் இந்த சிக்கல்னு. ஒவ்வொரு வகையில் நீங்கள் உற்று பார்த்தீங்கன்னா தெரியும். சின்ன வார்த்தைகள் பேசியிருப்பீங்க, அந்த வார்த்தை பெருசாக இருக்கும். அவங்க மனசில் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. நல்ல நேரத்தில் உங்களை எங்கே அவங்க கவக்கணுமோ அங்கே கவப்பாங்க. உங்களுக்கு தெரியாது, நான் அப்படி உணர்ந்து பேசலையே, நான் அந்த மாதிரிலாம் செய்யலையேன்னு அவங்க கண்டுக்க மாட்டாங்க. நிறைய குடும்பங்கள் பிரிஞ்சது, அழிஞ்சது, இதெல்லாம் இந்த மாதிரி என்ன வந்து விழுந்துகிறது, கர்ம வித்து வந்து விழுந்து விடுகிறது. அடுத்தால சந்தோஷத்தை முடக்கு, அடுத்தவங்களுடைய சந்தோஷத்தை முடக்கிறது. நீ சிரிக்கக்கூடாது, என்னுடைய நான் சொல்கிறபடி தான் நிற்கணும், நீங்களெல்லாம் அடிமையாக இருக்க வேண்டும். அங்கே என்ன ஆகிறது, அவன் போய் விளையாடுறான். விளையாடுகிற பொழுது உனக்கு சுதந்திரம் போச்சு, உன் சந்தோஷம் போச்சு, இனிமேல் உன் மனைவி, நீங்கள் ஐந்து பேரும் என்ன ஆகிட்டீங்க, அடிமையாகி விட்டீர்கள்னு சொல்லி அவங்க சந்தோஷத்தை, அங்கே கர்மா வந்து விடுகிறது. அடுத்தால வளர்ச்சி, வாழ விடாமல் எங்கே போனாலும் அங்கே அவங்களுக்கு சிக்கலை கொடுக்குறது. இப்போ சாதாரணமாக மகாபாரதம் நடக்கலை, ஒரு யுத்தம் வரலை, ரெண்டு குடும்பம் பிரியலை. அந்த ரெண்டும் பிரியறதுக்கு காரணம் இந்த மாதிரி. இதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலையும், நம்ம உறவுகளோட, நம்ம நண்பர்களோட நாம் நடக்கக்கூடிய நடத்தையில் இந்த மாதிரி சின்ன சின்ன சிக்கல்கள்
வருவதற்கு வாய்ப்பு உண்டு.